வணக்கம் பாசவன் செய்திகள் பரலிக்காடு வனச்சாலையோரம் குப்பைகளை அகற்றிய வனச்சரகர் சரவணன் காரமடை வனச்சரகம் பரலிக்காடு சாலையோரங்களில் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் குப்பைகளை அகற்றும் பணி காரமடை வனத்துறையின் சார்பில் நடைபெற்றது வனசாலை வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் வாகன ஓட்டுநர்கள் தாங்கள் பயன்படுத்திய குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் பாட்டில்கள் உணவு கழிவுகளை சாலையோரம் வீசி செல்கின்றனர் இதனால் வனச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் குப்பைகளில் உணவு தேடி வனவிலங்குகள் சாலையோரத்தில் உலா வருகின்றன இவ்வாறு வரும் வனவிலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கும் அபாயம் உள்ளது இதனை தடுக்க சாலையோரங்களில் குப்பைகளை வீசி செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தியும் பல இடங்களில் எச்சரிக்கை போர்டு வைத்துள்ளனர் எனினும் இதனை பெருமளவு தடுக்க முடியவில்லை இதனால் வனத்துறையினர் அவ்வப்போது சாலையோரம் கிடக்கும் குப்பைகளை அகற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மண்டல கூடுதல் முதன்மை வன பாதுகாவலர் தொபிசிஸ் ஜனா மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் அறிவுறுத்தலின் பெயரில் காரமடை வனச்சரகர் சரவணன் மேற்பார்வையில் வன ஊழியர்கள் பரளிக்காடு பில்லூர் செல்லும் வனசாலையோரங்களில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் வனத்துறையினர் கூறுகையில் வனச்சூழல் பாதுகாப்பில் இவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் வனத்தை பாதுகாக்கும் பங்கு உள்ளது எனவே சுற்றுச்சூழல் பாதிக்கும் வகையில் வனப்பகுதியில் குப்பைகளை வீசிச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று வனச்சரகர் சரவணன் கூறினார் மேலும் இப்பகுதி பழங்குடியின மக்களுக்கு ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு கோவை மாவட்ட மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் டெபாசிஸ் ஜனா கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் ஆகியோரும் அறிவுறுத்தலின் பேரில் மலைவாழ் மக்கள் நலனை கருதி பறையன்கோம்பை குண்டூர் சிறுகிணறு தோண்டை பூச்சிமரத்தூர் நெல்லிமரத்தூர் சேத்துமடை கொடியூர் கெத்தைக்காடு மானார் கோரப்பதி விரக்கல் பரளிக்காடு நீராடி மேல்பில்லூர் சித்துக்குனி கடமான் கோம்பை வேப்பமரத்தூர் சுண்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் வாழும் மலைவாழ் மக்கள் அவர்கள் இல்லத்தில் நடக்கும் சீர் திருமணம் மற்ற கோயில் விசேஷங்களுக்கு சாமினா சேர் டேபிள் பாத்திரங்கள் வெளியிடங்களிலிருந்து நாளொன்றுக்கு அதிகமான வாடகைகள் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது இதை குறித்து வனத்துறை அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதன் அடிப்படையில் ஏற்கனவே சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான சாமினா சேர் டேபிள் சமையல் செய்வதற்கு கேஸ் அடுப்பு அண்டா குண்டா ஜக்கு டம்ளர் கரண்டி சில்வர் பாத்திரங்கள் மற்றும் இதர பொருட்கள் வனத்துறை மூலம் குண்டூர் சூழல் மகளிர் குழுவுக்கு வழங்கப்பட்டது இதன் மூலம் பழங்குடியின மக்கள் குறைந்த ரூபாய் வாடகையில் வாங்கி பயனடைவார்கள் இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் சுழற்சி முறையில் மீண்டும் குழுவுக்கு கடன் உதவி வழங்கப்படும் இதனால் பழங்குடியின மக்கள் வனத்துறை மூலம் பயனடைந்து வருகிறார்கள் என்றும் வனச்சரகர் சரவணன் கூறினார் ஃபாஸ்ட் செவன் நியூஸ் செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாளர் கே தமிழகம் சேட்